அல்கமா பின் கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நான் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் நடந்து கொண்டிருந்தேன். அப்போது அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள், நாங்கள் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். அப்போது அவர்கள், யார் தாம்பத்தியம் நடத்த சக்தி பெற்றிருக்கின்றாரோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும், ஏனெனில் அது தகாத பார்வையை கட்டுப்படுத்தும், கற்பை காக்கும். யார் அதற்கு சக்தி பெறவில்லையோ அவர் நோன்பு நோற்கட்டும், அது அவரது இச்சையை கட்டுப்படுத்தும். சஹீஹுல் புகாரி 1905.